அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது சில எடுத்துக்காட்டுகள் தான். கரண்ட் டிவிஷனில் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சர்க்கியூட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் தியரி வந்து அதிகமாக வராது, ப்ராப்ளம் தான் அதிகமாக வரும். அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு போட முடியாமல் தான் வந்து மார்க் கம்மியாகிடும். அதனால் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ கரண்ட் டிவிஷனில், ஏற்கனவே வந்து நான் கரண்ட் டிவிஷன் பற்றி சொல்லிட்டேன், அதனுடைய ஃபார்முலா பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் தான், அந்த கரண்ட் டிவிஷன் ப்ராப்ளம், சாரி அந்த ஃபார்முலா வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை வந்து நான் வெறும் ரெண்டு பிரான்ச்சஸ் இருந்தால் எப்படி போடுறதுன்னு போட்டிருப்பேன். இங்கே வந்து நான் உங்களுக்கு மூணு பிரான்ச் இருந்தால் எப்படி போடுறது, நாலு பிரான்ச் இருந்தால் எப்படி போடுறதுங்கிறத பற்றி சொல்லித்தரப்போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஃபைண்ட் I1, I2, I3 இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. மூணு பிரான்ச் இருக்குது ஒரு சர்க்கியூட்டில், மூணு பிரான்ச் இருக்குது. 10 ஆம்பியர் கரண்ட் மூணாக பிரியுது, மூணு ரெசிஸ்டர் வழியாக. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது I1, I2, I3 ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். ரெசிஸ்டர் வேல்யூ இருக்குது, I கரண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து I1 என்ன, I2 என்ன, I3 என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். I1க்கு ஃபார்முலா நமக்கு யூஸ்வலாக வந்து ரெண்டு ரெசிஸ்டர் இருந்தால் நம்ம எந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணணும்னா I × R2 / R1 + R2 யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு இங்கே மூணு ரெசிஸ்டர் இருக்குது, R1, R2, R3. அப்போ அதுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபார்முலா எழுதணும்னா, I1க்கு இது வந்து டோட்டல் கரண்ட் I1 கரண்ட் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் கரண்ட் I × மிச்சம் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டர் R2, R3 / R1 × R2 + R1 × R3 + R2 × R3 இதுதான் வரும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஏற்கனவே வந்து நான் எப்படி கரண்ட் டிவிஷன் ரூல் போடணுங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியாதவங்க பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவிஷன் டாபிக் எடுத்திருப்பேன். அதை போய் பார்த்து அதிலேருந்து நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை பிரான்ச் கொடுத்தாலும் உங்களால் இந்த ஃபார்முலா எழுத முடியும். இப்போ நான் இங்கே I1 வந்து I × R2 / R3 / R1 / R2 + R1 / R3 + R2 / R3 போட்டிருக்கேன். இங்கே அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். I வந்து 10 ஆம்பியர், R1 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், R2 வந்து 15 10. ஸோ 15 × 10 / இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். R1, R2, R2, R3 அதே போல் R1, R3 எல்லாமே, R1, R2, R3 இது வந்து 10 ஆம்பியர். இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணனா கால்குலேட்டரில் போட்டிருக்கேன் நான். இது நீங்கள் இதை கால்குலேட்டர் நார்மல் கால்குலேட்டரில் போட்டுக்கலாம், போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1.93 அப்படின்னு வருது. ஸோ நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன், மித்ததெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. மேலே வந்து நியூமரேட்டர் மட்டும் போடுறேன், 10, 15, 10 இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா 1500. அது நான் நியூமரேட்டரில் போட்டிருக்கேன். டினாமினேட்டர் பாருங்கள், 25 × 15 + 25 × 15 நான் எழுதியிருக்கேன், 375 × அதே போல் 25 × 10 = 250 எழுதியிருக்கேன், 15 × 10 = 150 எழுதியிருக்கேன், மூணுத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன், 775. ஸோ 1500 / 775 போடுறேன், 1.93 ஆம்பியர் வருது. ஸோ இந்த நீங்கள் டினாமினேட்டர் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த மறுபடியும் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லா கரண்ட்டுக்குமே வந்து அதே தான் கண்டுபிடிக்க போகிறோம். I2 பிரான்ச் கரண்ட்லேயும் டினாமினேட்டர் வந்து இதே தான் வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே I2க்கு வந்து R1, R3 எடுத்துப்போம், I3க்கு வந்து R2, R1 எடுத்துப்போம். எந்த கரண்ட்டு கண்டுபிடிக்கிறோமோ அந்த ரெசிஸ்டர் வந்து நியூமரேட்டரில் வந்து வராது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா போதும். இதெல்லாம் நார்மல் சிம்பிளிஃபைடு கரண்ட் தான். ஸோ I1, I2, I3 இது மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வந்து சரி இவ்வளோ கரண்ட் இருந்தால் நான் பெரிய, அதாவது
இந்த மெத்தடில் மட்டும்தான் போட முடியுமா, இல்லை வேறு மெத்தட் எதுனா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த மூணு பிரான்ச்சும் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலான்னா, இது ரெண்டும் பேரலில் இருக்குது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக மாற்றி அப்போ I1 I2 வரா மாதிரி நான் கண்டுபிடிக்கலாம். அப்படியே கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது வந்து இன்னொரு மெத்தட். இது எப்படின்னா, நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த R2 ரெசிஸ்டர் R3 ரெசிஸ்டர் இது ரெண்டும் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை சிங்கிள் ரெசிஸ்டராக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த I1 I2க்கான ஃபார்முலா வைத்து நான் யூஸ் பண்ணலாம். அதே தான் கரண்ட் டிவிஷன் ரூல் தான், ஆனால் ரெண்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். என்னையே கேட்டேன்னா இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா டைரெக்டாக நீங்கள் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் போட்டுடலாம். பட்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும் போது தான் ஈஸியாக என்னால் போட முடியுது அந்த ஃபார்முலா அப்படின்னும் போது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படின்னா, இது ரெண்டும் பேரலில் இருக்குது, இது ரெண்டும் பேரலில் இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னென்னா, R1 R2 ÷ R1 + R2. அப்போ 15 10 இதை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 15 + 10 போடும் போது உங்களுக்கு 6 ஓம் கிடைக்குது. அந்த 6 ஓமை நீங்கள் பேரலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இப்போ 10 ஓம் ரெசிஸ்டர் பிரான்ச் கரண்ட் உள்ளே வருது, இது I1. ஆனால் இங்கே பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பிரான்ச் கரண்ட்டை இதை I1 எடுத்துக்கிட்டோம், இதை I2 எடுத்துக்கிட்டோம், இதை I3 எடுத்துக்கிட்டோம். இப்போது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு கரண்ட் இங்கே வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, I2 I3 போடக்கூடாது, I1 போடக்கூடாது, புதுசாக ஒரு டேர்ம் போடணும். அதனால் இங்கே வந்து I- வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அந்த I- I1 நீங்கள் இதில் இருக்கும் போது நீங்கள் I1 I- ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது வந்து இதுதான் வந்து என்னென்னா புது ரெசிஸ்டர், நீங்கள் இதை புதுசாக இருக்கிறதுனால அதை வந்து R- போட்டிருக்கான். இங்கே R- என்னென்னா 6 ஓம். இதுதான் வந்து R1 R3 R2 R3 ரெண்டும் வந்து பேரலில் இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ரெசிஸ்டர் இது. அப்போ அதை வந்து நம்ம R- எடுத்துக்கிறோம். R- எடுத்ததுனால அது வழியாக போகிற கரண்ட்டை வந்து I- எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணலாம், பிரான்ச் கரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ஃபார்முலா தான். I1 வரும்போது என்ன பண்ணுவோம், I × R2 ÷ R1 + R2. ஸோ R2 வந்து இங்கே உங்களுக்கு 6 இருக்குது, பிரான்ச் டோட்டல் கரண்ட் வந்து 10 இருக்குது. ஸோ 10 × R ÷ R1 + R2 கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கரண்ட் கிடைக்குது, அதுதான் I1. ஸோ I1 வந்து என்னென்னா 60/31 ஆம்பியர். இப்போ I2 வந்து இங்கே வந்து வர கரண்ட் வந்து I2, அதாவது I2ங்கிறது என்னென்னா I- தான். ஸோ I- இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, டோட்டல் கரண்ட் 10 × R1 25 ÷ 25 + R. ஸோ நீங்கள் இப்போ I- கண்டுபிடிச்சிட்டிங்க. I- வந்து 250/11. I1 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். பிரான்ச் கரண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா I1 I2 I3 கண்டுபிடிக்கணும். அதில் I1 கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ I2 கரண்ட்டு நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் I- தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது I-ங்கிறது இது வழியாக போகிற கரண்ட் அப்படின்னு எடுத்துருக்குறோம். இப்போது இங்கே I-ங்கிறது இப்போ நம்ம என்ன சர்க்கியூட்டை வந்து ரீட்ரா பண்ணுறோம். எப்படின்னா இந்த கரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுதான் என்னென்னா 250/31. ஸோ 250 தான் இங்கே போகிற டோட்டல் கரண்ட், எதுக்கு I2க்கும் I3க்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுடைய டோட்டல் கரண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். எப்போனா இப்போ மறுபடியும் இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணோம், எதுக்குன்னா இந்த I2 I3 கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த I2 I3 கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டல் கரண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த பிரான்ச் வழியாக போகிறது வந்து என்னென்னா 250/31. ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிங்கன்னா அப்போ I2 கண்டுபிடிக்கிறதுக்கு I- இந்த வேல்யூ R3 10 ÷ R2 + R3, அதனால் டைரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே I-ங்கிறது என்னென்னா 250/31, இதை சிம்பிளிஃபை பண்ணி 10/25. ஸோ I2 கிடச்சிருச்சு. அடுத்து I2 கண்டுபிடிச்ச அப்புறம் I3 கண்டுபிடிக்கணும். I3க்கும் இதே தான், I- ஓகே I- × R2 ÷ R2 + R3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 150/31. ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஆன்சர் தான், நான் கண்டுபிடிச்சதும் அதே, அதுவும் இதுவும் ஒரே ஆன்சர் தான். இங்கே வந்து
பின்னத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஐவன் வந்து 60/31. இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன், 60/31 நான் போட்டிருக்கிறதும் ஒன்று தான். 60/31 போட்டிங்கன்னா 1.93 ஆம்பியர் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதே போல் I2 வந்து பாருங்கள், I2 வந்து 100/31 கண்டுபிடிச்சிருக்காங்க. 100/31 போட்டால் 3.22 ஆம்பியர். இதுதான் I2 நான் கண்டுபிடிச்சது. ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலாவில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்ததும் இதே கதா, ஃபைண்ட் த பிரான்ச் கரண்ட் கிவன் இன் த சர்க்யூட். இங்கேயும் பிரான்ச் கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் கரண்ட் வந்து 6 ஆம்பியர் போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள். R1 உங்களுக்கு 10 ஓம், R2 வந்து 15 ஓம், I கொடுத்துட்டாங்க. I1க்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன், I × R2/R1+R2. I2க்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன், I × R1+R1+R2. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் த பிரான்ச் கரண்ட் கிவன் இன் த சர்க்யூட். அதே தான், ஆனால் பாருங்கள் இங்கே I வந்து உங்களுக்கு கொடுக்கல, வி கொடுத்துருக்காங்க. ஐக்கு பதிலாக வி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர். என்னடா இது, நமக்கு ஐ கொடுக்கலையே, நான் வி தான் இருக்குது, எப்படி நான் ஐ கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுலே. ஏன் அப்படின்னா, நமக்கு நம்ம ஞாபகம் வச்சு வந்துட்டு தான் என்னென்னா, எப்போ வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து, அதாவது ஒரு ரெசிஸ்டர்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து பேரலலாக கனெக்டாக இருக்குதோ, அப்போ வந்து நம்ம க்ளியராக இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து என்னென்னா ஈக்குவல் எல்லா ரெசிஸ்டருக்கும். அதாவது இந்த ரெசிஸ்டருக்கு என்ன வோல்டேஜோ அதே வோல்டேஜ் தான் இதுக்கும் இருக்கும். ஏன்னா இது இட் இஸ் கனெக்டட் இன் பேரலல், பேரலலில் கனெக்டாக இருக்கிறதுனால நமக்கு 10 ஓம் அக்ராஸ் த ரெசிஸ்டர் 20 வோல்ட் தான், 15 ஓம் அக்ராஸ் த ரெசிஸ்டரும் 20 வோல்ட் தான். இதுவே வந்து உங்களுக்கு சீரியலில் கனெக்டாக இருந்தால் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் வந்து வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். இதில் நம்ம கிளியராக இருந்துக்கணும். இப்போ உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்காமல் வோல்டேஜ் கொடுத்துறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த வி தான், அதாவது வி இஸ் ஈக்குவல் டு 5 ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ விங்கிறது எது எதுக்கெலாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, I1 R1க்கு ஈக்குவல் இந்த வி, அதே போல் I2 R2க்கும் ஈக்குவல். ஸோ கரண்ட்டு கொடுக்கல நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இப்போ விங்கிறது 20ங்கிறது தான் 10 ஓம் ரெசிஸ்டருக்கு இடையில் உள்ள மின்னழுத்தம். அப்போ 20 is equal to V1 × I1 × R1. R1 வந்து 10, அப்போ I1 வந்து 2 ஆம்பியர். அதே மாதிரி V is equal to I2 × R2. அதே மாதிரி 20 is equal to 15 × I2 வந்து 4/3 ஆம்பியர். ஸோ டோட்டல் கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் டோட்டல் கரண்ட் I1 இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் வந்து I1 I2 தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் கரண்ட் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னவோ அதுதான் டோட்டல் கரண்ட். ஸோ நம்ம வந்து சீரியல் கனெக்ஷனில் காம்போனன்ட்ஸ் கனெக்டாக இருந்ததுன்னா அதில் போகிற கரண்ட் வந்து ஈக்குவல், அதே ஈக்குவல்னு சொல்ல முடியாது, கரண்ட் வந்து ஒரே கரண்ட் பாஸ் ஆகுது. அதே போல் காம்போனன்ட்ஸ் வந்து பேரலலில் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ், இப்போ ரெசிஸ்டர்னால் ரெசிஸ்டருக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வி. இங்கே வந்து வி தான் வந்து எல்லா ரெசிஸ்டருக்கும் இடையில இருக்குது. அதே மாதிரி சீரியல் கனெக்ஷன்னா கரண்ட்டு வந்து எல்லா காம்போனன்ட்ஸில் போகிற கரண்ட்டும் ஒரே கரண்ட்டாக தான் இருக்கும், மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் ஆல் த பிரான்ச் கரண்ட் கிவன் இன் த சர்க்யூட். ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4 பிரான்ச் கரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரான்ச் கரண்ட் 4 கொடுத்துருக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதே தான், நான் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், 4 பிரான்ச் கரண்ட் கண்டுபிடிக்கணும். I1 I2 I3 I4, 4 ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஃபார்முலா எழுதியிருக்கேன், I1 is equal to I × R2 R3 R4. நான் I1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ R1 தவிர மிச்சம் இருக்கிற 3 ரெசிஸ்டர்ஸ் டிவைடட் பை R1 R2 R3 ப்ளஸ் R1 R2 R4
plus R2 R3 R4 plus R3 R4 R1 in the formula vachi appadiye na values ella substitute panniruken. So substitute panana I1 kandupidichita I2 ku na marubadi formula kuda eludala yen appadina I1 into இங்க I2 ங்கிறதுனால R2 தவிர மற்ற மூணு ரெசிஸ்டரும் எழுத போகிறேன். மூணு ரெசிஸ்டர்ஸ் எழுதிட்டு டிவைடட் பை இந்த வேல்யூ தான் போடுறேன். அதே போல் I3 எழுதும் போது இதே வேல்யூ தான். நீ ஒன்ஸ் நீங்கள் வந்து டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதையே நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். I1, I2, I3, I4 க்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் எல்லாமே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேனாங்கிறதுக்கு ஐயோடைய வேல்யூவும் நான் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன். எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணால் எனக்கு 5 ஆம்பியர் வரணும். ஏன்னா கரண்ட்டில் வந்து சர்க்கியூட்டில் வந்து நமக்கு 5 ஆம்பியர் தான் வந்து இன்கமிங் கரண்ட்டு எல்லாத்துலேயும். அதே போல் அது எல்லா பிரான்ச்லேயும் பிரியுது. ஸோ நான் கண்டுபிடிச்ச எல்லா இண்டிவிஜுவல் பிரான்ச் கரண்ட்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே 5 ஆம்பியர் வந்து வரணும். ஸோ இது அதாவது இனஃப் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் 30 ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லா வச்சு வோல்டேஜ் டிவைடர் ரூல் கரண்ட் டிவைடர் ரூல் இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு நான். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகலான்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் இல்லை மெயில் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம்.